அவர் கோமாளி மட்டுமல்ல சீரியஸ் கில்லர். அந்த இனப்படுகொலையாளர் தன் மாற்று கருத்துடையவர்களை கொலை செய்கிறார், மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களை கொலை செய்கிறார், மாற்று கருத்து கொண்டவர்களை சட்டத்தை வைத்து. ஒரு சாதாரண வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கார் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. உலகம் ஏற்றுக்கொண்ட சில ஹிஜாப் போன்ற உடைகள் வருகிற போது இங்கு கேள்வி கேட்கப்படுகிறது. எதையும் கேள்வி கேட்காத தனக்கு பாசிஸ்ட் வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய காமெடியன் உலகம் முழுக்க இந்தியாவை விற்க பார்த்திருக்கிறார். அது செய்கிற தொழிலுக்கான அடிப்படைங்கிறான். பரவாயில்ல, செய்யறதுக்கு அடிப்படை தான் இத்தனை மணி அடிச்சுட்டு கொஞ்சம் மழை அல்லது நான் கேட்கிறேன். அரண் ரவி இவர்கள் இந்த சமூகத்துடைய சாபக்கேடா நான் பார்க்குறேன். சாபங்கிற வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அடிமுட்டாள்களை சுற்றி கொண்டு ஆலோசகர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அடிமுட்டாள்கள் தான் மயிலாப்பூர் முட்டாள்களை சொல்லவில்லை. தொடர்ந்து கார்ல் மார்க்ஸ் பத்தியும் வந்து பேசியிருந்தார் ஆளுநரதுல. மத பிழைப்புவாதி, மத அடிப்படைவாதி தமிழ்நாடுடைய ஆளுநர் ஆரன் ரவிக்கு எங்கோ குத்துது குடையில். தீவித்தவர் இந்தியாவுடைய பிரதமராக ஆவதற்கு இந்த ஜனநாயகம் அனுமதிக்கிறது. ஆனால் அதே பிரதமரும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனித இன படுகொலையாளர் என்று விசா மறுக்கப்பட்ட அறிஞர் எல்லாரையும் சங்கிகள் சேர்த்து போட்டால் நன்றாக நரேந்திர மோடி என்கிற இந்தியாவுடைய ஹிட்லர் அது சொல்லுவார். என்னைக்குமே நாங்கள் முதலாளிகளா இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. முதலாளிகளாக மட்டும் இல்ல. ரெட்னூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திமுகவின் மாணவர் அணி தலைவர் திரு ராஜீவ் காந்தி இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? மோடி அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்காரு. அந்த இடத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு, ஒரு 8 வருடங்கள் கழித்து இங்க இந்தியாவில இல்லாம அமெரிக்காவில ஒரு செய்தியாளர் சந்திப்புல அங்க இருக்க பிரஸ் பீப்புள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாமியர்களை வந்து நீங்க வந்து பாகுபாடோட நடத்துறீங்க உங்க நாட்டுல அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய இழுக்கு நம்ம நாட்டுக்கு. சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, எங்க நாட்டு பிரதமர் பத்திரிகையாளர்களை கடைசியாக சந்தித்து விட்டார். மகிழ்ச்சி. இப்போதாவது சந்தித்தாரு, கடைசியாக சந்தித்து விட்டாரா? இதுதான் முட்டலும், இதுதான் முதலிலும் இதிலும் சந்திங்கன்னு கேட்கிற ஓ மை காட் என்று ஒதுங்கி போனவர் இப்போதாவது 8 ஆண்டுகள் சந்தித்து விட்டார். பரவாயில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள் மிக நுணுக்கமான கிளியை கேட்டார்கள். நீங்க பண்றீங்கன்னு அக்யூஸ் பண்ணல. அவர்கள் கேட்பது த லார்ஜ் டெமோக்ராட்டிக், உலகில் பெரிய ஜனநாயக நாடு என்று பேசப்படுகிற போற்றப்படுகிற இந்தியாவில் சில குரல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. Somebody's is asking somebody's humorous activities is questioning ungatta irukkakudiya religion linguistics and any other minorities sindhanaiyal minorities sila veru vandu thaakapaduvadhaga naskapaduvadhaga pugar varugirade idu kurithu enna na enna padu solirukka vendum irukku illa avladana பரதா போட்டு கொண்டு கல்லறிந்தால் என்னவென்று ஒரு பிரதமர் பதில் சொல்வார் என்றால் ஹிட்லரை போல் மனநிலை கொண்ட பிரதமரை பார்க்க முடியுமா? ஏன்னா அவர் சொன்ன பதில்ல இந்த கேள்விக்கான பதில் எங்கேயுமே இருந்த மாதிரி. அதான் சொல்றேன், நீங்க சிறுபான்மை எங்க ஸ்டேட்டஸ் கொடுங்க, ஆமாங்க எங்கன்னு கேட்கணும். அதுக்கு பதிலாக வந்து பரதா போட்டு கொண்டு கல்லறிந்தால் என்று ஒரு ஒரு மனிதன் பதில் சொல்றார் என்றால் அந்த காமெடியன் உலகம் முழுக்க இந்தியாவை விற்க பார்த்திருக்கிறார். இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்களுக்கு பெருமிதம் கொள்வோம், இணைந்து இன்னும் பல சாதனைகள் செய்வோம். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு நிலவியல் அமைப்புகள், பல்வேறு பொருளியலை கொண்ட நாடு என்று நாங்கள் பெருமிதம் கொள்கிற போது ஹிட்லரை போல ஒரே மதம், ஒரே தத்துவம், ஒரே உணவு, ஒரே மொழி என்று பேசுகிறார் என்றால் ஏதோ மனப்பிரழ்வு எங்களுக்கு வந்து விட்டதா, அதை கேட்குற எங்களுக்கு வந்து விட்டது என்று நான் செல்ஃப் அப்யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பொலிட்டிக்கல் இஸ் அ ஃபைட், நான் ஃபைட் பண்ண தயாராக இருக்கும். நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சலாம் முடியாது. நீங்கள் கொண்டு வந்த சட்டங்கள், நீங்கள் பேசிய திட்டங்கள், நீங்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது. அச்சேரித்தான் இருக்கிறது, கத்தான் இருக்கிறது. அதால் பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு இந்து, ராஜீவ்காந்தி இந்து, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எப்படி பாதிக்கப்பட்டேன்? என் நாட்டில் வி ஆர் ஹிந்துஸ் வி இந்தியா வி ஆர் ஹிந்துஸ் நான் படிப்பதற்கான தேர்வு என்ன கொடுத்தேன், வேலைவாய்ப்பை கொடுத்தாயா, நீ போட்ட திட்டங்கள் என்ன, என்னை எப்படி மைனாரிட்டி சொன்னேன், நீ எப்படி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்பீக்கர் மட்டும் சொன்னேன், அப்படியே நான் மைனாரிட்டியான்னு கேள்வி கேட்குறேன். எனக்கு எண்ணம் இருக்கிறது வி ஆர் ஹிந்து, வாங்க இந்துன்னு ஒன்று சேர்ந்திய, இதுவரைக்கும் என் கோயிலுக்கு என் கோயில் தெருக்கில் இந்த திரௌபதி அம்மன் கோயில் பூட்டியிருக்க கேள்வி இருக்கு. எனக்கு பல கேள்வி தொங்கிக் கொண்டே இருக்கல. புரியுது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நரேந்திர மோடிங்கிற நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய ஹிட்லர் அது சொல்லி ஆக வேண்டும். அமெரிக்கால இருக்க பிரஸ் பீப்பிள் கிட்ட இருந்து இந்த ஒரு கேள்வி வந்து அன்எக்ஸ்பெக்டட் தானே? இது நான் இந்தியாவில் இதே இந்தியாவில் இருந்து இந்தியாவில் பிரஸ் மீட்டை சந்திச்சிருந்து நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த கேள்வியை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் நடக்கிறது வெளியே தெரியுது, நமக்குள்ள தெரியும், அதனால நம்ம கேட்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அங்கே இருக்க பிரஸ் பீப்பிள் நம்ம நாட்டில் நடக்கிறது அவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறாங்க. கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியா குறித்து வாய்வு செய்யும் போது மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கேட்கிற குரல்கள் எப்படிப்பட்ட குரல்களாக இருக்கின்றால் பசுமாட்டை தொட்டு தோலை உடுத்தான் என்பதற்காக தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குரல் பதிவு செய்யப்படுகிறது. உலகம் முழுக்க அனுமதிக்கப்பட்ட, ஏன் தாலிபான்கள் வருவதற்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் கூட அனுமதிக்கப்பட்ட சில பெண் உரிமைகள் இங்கு மறுக்கப்படுகிறது என்று குரல்கள் அவர் கேட்கிறது. சிவில் சொசைட்டியில் சிவில்லா என்று இஸ்லாமிய சட்டமன்றம் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட சரிய சட்டங்கள் இந்த நாட்டு நீதிமன்றங்களால் கொடூரக்கரங்களால் கேள்வி வைக்கப்படுகிறது. உலகம் முழுக்க இருக்க கஸ்டமரி பிராக்டிஸ் என்று உலகம் ஏற்றுக்கொண்ட சில ஹிஜாப் போன்ற உடைகள் வருகிற போது இங்கு கேள்வி கேட்கப்படுகிறது. உலகம் முழுக்க இந்த உலக நாடுகளுக்கெல்லாம்
பல பசுமாடுகளை எருமை மாடுகளை வெட்டி விற்று பல அந்நியச்சலாவடி மீட்கிற இந்தியாவில் ஒரு சாதாரண வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கார் என்பது கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு பெண் குழந்தை, 4 வயது குழந்தை ஆசிபா என்கிற குழந்தை வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், அவ மனநோயாளி குற்றவாளி செஞ்சிட்டான்னு அரசு கைது பண்ணாம இந்த குற்றவாளியை ஏன் கைது பண்ணுன்னு சொல்லி பாஜகவின் பாராமரிப்பு திருவரங்கி போராடுறான், அதற்காக வாதாடுறான் கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு நாட்டுடைய முதுகெலும்பாக என்று காந்தியடிகளால் கொண்டாடப்பட்ட விவசாயிகள் ஏறத்தாழ 1 ஆண்டுகளில் போராடி பனி கடும் குளிரில் ஒரு 700 பேர் செத்து போயிருக்கான் பார்க்கிறான். இப்போ என்ன என்ன இருக்கங்க, எதையும் கேள்வி கேட்காத தனக்கு பாசிஸ்ட் வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயந்த திரைமறைவுக்கு அமைச்சர் ஆளுகிறார் என்ற கேள்வி இருக்கும்போது அவர் கோமாளி மட்டுமல்ல, சீரியஸ் கில்லர், டெமோக்ராட்டிக் கில்லர், அவர் ஒரு இனப்படுகொலையாளர். அந்த இனப்படுகொலையாளர் தன் மாற்று கருத்துடையவர்களை கொலை செய்கிறார், கருத்தியல் ரீதியாக மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களை அவர் கொலை செய்கிறார், மாற்று கருத்து கொண்டவர்களை அவர் டெமோக்ராட்டிக் சட்டத்தை வைத்துக் கொண்டு ஏதோ பழிவாங்குகிறார், கொலை செய்யப்படுகிறார்களோ என்கிற எண்ணம் இருக்கிறது. நேரடியாக மோடி துப்பாக்கி சுட்டான்னு சொல்லலை, ஆனால் துப்பாக்கி வச்சு சுடப்பட்ட கௌரலங்கேஸ்வரி சுட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார், நடக்குதா இல்லையா? அப்போ உலகம் முழுக்க ஜனநாயகவாதிகள் இந்தியா என்பது நாம் நேசித்த பழைய இந்தியா இல்லை, புத்தன் பிறந்த இந்தியா இல்லை, காந்தி பிறந்த இந்தியா இல்லை, அன்னை தெரசாவை கொண்டாடினோம், ஆனால் அன்னை தெரசா கிறிஸ்தவர் என்று ஒரு கூட்டம் பரப்பி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காந்தி இல்லை, காந்தி வந்து கொடுங்கோல் என்று கோட்சையை கொண்டாடி கொண்டிருக்கான் இவன் என்பதை உலக ஜனநாயகங்கள் புரிந்து கொண்டிருக்கிறது. எங்கள் குரல் உலகத்துக்கு கேட்க ஆரம்பித்திருக்குது. அதைத்தான் ஒரு பத்திரிகையாளர் கேள்விப்பட்டிருக்காரு. பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி முன்னாள் பிரதமர் பாராக் ஒபாமாவும் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார்ல, ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? ஒருவேளை ஒபாமா இருந்திருந்தால் என்னுடைய தனிப்பட்ட நட்பாசியம் கொடுத்துருக்கலாம். வாஷிங்டனுடைய இன்னைக்கு புகழ்பெற்ற புகைப்படங்கள்லாம் கேட்டுக்கு வெளியில் நின்ற மோடி நீ கேட்டுக்குள்ளே பேசுகிறாரு. எஸ், டிவி தவிர இந்தியாவுடைய பிரதமராக ஆவதற்கு இந்த ஜனநாயகம் அனுமதிக்கிறது. ஆனால் அதே பிரதமராக இடைப்பட்ட காலத்தில் இவர் ஒரு மனித இன படுகொலையாளர் என்று விசா மறுக்கப்பட்டார் என்ற வரலாறையும் சங்கிகள் சேர்த்து போட்டால் நன்றாக இருக்கு. அதுதான் ஒபாமா சொல்கிறார். ஒபாமாவுக்குள்ள ஒரு ஜனநாயகத்தின் குரலாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து வள்ளுவரா இருக்கட்டும் இல்ல விவேகானந்தரா இருக்கட்டும், இப்ப அந்த வரிசையில சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் தான் வள்ளலார் அப்படின்ட்டு ஆளுநர் பேசியிருக்காரு. உலகின் உச்ச நட்சத்திரம் தான் மேதமை பொருந்திய ஹானரபிள் ஆர் என் ரவி என்கிற மனு திரும்ப வித்தகர் ரவி நான் பாக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இதுல வேற ஒண்ணுமே இல்லையா பேசுறதுக்கு? ஏன்னா அது எனக்கு மக்கள் மத்தியில ஒரு தவறான வழிகாட்டுதல போய் கொண்டு போய் சேர்த்துறதா? ஆர் என் ரவி இவர்கள் இந்த சமூகத்துடைய சாபக்கேடா நான் பாக்குறேன். சாபங்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை, பழக்கவழக்கத்துக்காக சொல்றேன். இந்த பெரிய தொற்று பெரிய நோயாக நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட ராஜீவ் காந்தி அப்படி தான் பார்க்க, திராவிட முன்னேற்ற கழகம் இது ஆளுநர் என்கிற பதவிக்கே தகுதியற்றவர், அடிப்படை மனித அறமே அற்றவர் தான் ஆளுநர் என்று தான் நான் கடுமையாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். காரணம், தன் வைக்கிற வாதங்கள் சமூகத்திற்கு பிரளயத்தை மட்டுமல்ல பிளவை உண்டு செய்கிறது. இன்னைக்கு ஒரு பூநூல் தெரியுமா வழிபட முடியாதுங்க போய் சொல்கிறாரு. பிறப்பில் ஏற்றுத்தாழ்வு இல்லை, நான் வாடிய பயிரைப்பு கண்டபோதெல்லாம் வாடிய வேணாம். அது வள்ளலாருக்கு வள்ளலார் சொன்ன கூற்றை மரியாதை போய் ஆனந்த ரவிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிந்து இல்லை, அதை கோட் பண்ணுறார் அவர் அந்த ஸ்பீச்சில், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு கோட் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்தவங்களாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் தான் தமிழண்டா அப்படின்னு உயர்த்துவது என் சாதிப்பெருமைக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மூத்த மொழி, எங்கள் பண்பாடு உயரிய பண்பாடு. இந்த பண்பாடு யாரையும் தாழ்த்தாது, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளு, வாடிய பயிரை கண்டுவதெல்லாம் வாடி, இது எங்கள் பண்பாடு. நாங்கள் தெலுங்கர்களை விட உயர்ந்தவர்கள், நாங்கள் மலையாளிகளை விட உயர்ந்தவர்கள், நாங்கள் இந்திக்காரோட உயர்ந்தவர்கள் என்று ஒருபோதும் தமிழ் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இதை உடைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வள்ளலாறுலேயே வேற்று மதங்கள் வந்ததால் தான். எது வேற்று மதம், எதை சொல்ல வந்தது? எது இப்போ வேற்று மதம்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற அந்த மனு தர்ம தத்துவம்னா துருக்கிய கடவுள்கள், மாஜி கடவுள் என்று பிறர் நீங்கள் அண்ணா அவர்களுடைய புத்தகத்தை பெரும் மரியாதைக்குரிய ஆர் என் ரவிக்கு படிக்க தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அடிமுட்டாள்களை சுற்றி கொண்டு ஆலோசகர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அடிமுட்டாள்கள் தான், நான் மயிலாப்பூர் முட்டாள்களை சொல்லவில்லை. நான் அங்கே இருக்கக்கூடிய பல முட்டாள்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கருத்து கேட்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கிற தமிழும் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளும் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து கார்ல் மார்க்ஸ் பற்றியும் வந்து பேசியிருந்தார் ஆளுநர். அதில் இல்லை, நான் தமிழர் பெருமை கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கங்கள். ஆனால் அந்த பெருமை என்பது பிற அறிஞர்களை, பிற மனிதகுலத்துக்கு போராடியவர்களை தள்ள வேண்டும் என்பதல்ல. மரியாதைக்குரிய அந்த சீமான் முதல் அந்த ஆமகுஞ்சி கதை ஆரம்பிச்சிங்கல்ல, அந்த ஆமகுஞ்சிக்கு சம்மந்தம் இல்லை, அந்த சீமான கதைகள் சொல்லுவார்ல, மராட்டியர் அம்பேத்கர் இருக்கு, இங்கே அயோத்திதாசர் பண்ணி இருக்கார். அது இப்போ ஒரு பிழைப்புவாதம், வரட்டுவாதம், அது ஒரு தற்பெருமைவாதம், அது எங்கேயோ போய் முடியும் பிரச்சனை விட்டுறாங்க.
அப்படி ஒரு வார்த்தை வைக்க முடியாது. மனித கூட விடுதலைக்கு போராடியவர்கள் மாமதி மார்க்சி தாண்டி இதுவரை உலகம் கண்டதில்லை, நாங்களும் காணப்போவதில்லை. அவர் தான் முதலில் உழைப்புக்கான உத்தரவாதத்தை கொடுத்தார். அவரை நாங்கள் கொண்டாடுகிற போது, இடதுசாரி இயக்கங்கள் கொண்டாடுகிற போது, முற்போக்குவாதிகளை கொண்டாடுகிற போது, அடிப்படை மத பிழைப்புவாதி, மத அடிப்படைவாதி, மேன்மை பொருந்திய தமிழ்நாடுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எங்கோ குத்துது குடையுது நமச்சலா இருக்கு நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான், அவர்களை ஒற்றை எதிரி மனிதம் பேசுபவர்கள் தான். இல்ல, அப்ப என்னைக்குமே நாங்க முதலாளிகளா இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. முதலாளிகளாக மட்டும் இல்ல, முதலாளி என்றால் அந்த முதலாளி காலையில் இறங்கி போகும்போது திருவிழா பார்க்கும்போது சாமானியன் தச்சு சிறப்பு மாட்டான். அதை தாண்டி சனாதனவாதிகளாக என்னை தொடக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது என்ற உயர்சாதி மனப்போக்கு இருக்கு. ஏன்னா இங்க வெறுமனை இந்திய சமூகத்தை எளிமையில் புரிந்து கொள்ள முடியாது. அமெரிக்காவில் வந்து நீங்கள் நான் உழைச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஒருவேளை நீங்கள் செருப்பு தைக்கிற சமூகத்தில் இருந்தீங்கன்னா, நாளைக்கு நல்லா செருப்பு தைச்சிட்டு தங்கம் வாங்கி தங்க நகை கடை வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரண காப்புலர் கோல்டு சுமித்தா மாறிடலாம். ஆனால் இங்கே ஒரு அருந்ததியர் செருப்பு தைச்சிட்டு போய் நகைக்கடை வச்சா அது அருந்ததி நகைக்கடை தான், செட்டியாரம் மாற முடியாது. அவள் உழைப்பை தாண்டி நவீன தீண்டாமை இருக்குது. இன்றைக்கி அக்ரஹாரத்தர்களில் எங்கேயாவது கேட்டு பாருங்கள். ஏன்னா அது அவர்கள் பழக்கத்துப்படி கீழ்சாதிக்காரர்கள் பணத்தையே பணம் ஏறி அவர்களால் தொட்டு உற்பத்தி செய்யப்படுகிற பொருள். பறை இசைதான் பார்க்குறாங்க இல்லையா, பறை இசைக்கிற பறைகள் யாருன்னு சாதி புத்தி இருக்கு. அப்படிப்பட்ட சமூகத்தெலாம் வாழ்கிறோம். ஒன்றும் உயர்தனிச்ச மொழி நான் பேசுகிற போது சமூகத்தை நான் வந்து எல்லாம் இப்போ பாலாறு தேனாறு ஓடுதல் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சமூக மாற்றத்திற்கும் உழைத்து கொண்டே இருக்கும். அப்படி சமூகத்தை பார்க்குற முற்போக்குவாதிகளை எல்லாமே இருக்கணுங்க. அது செய்கிற தொழிலுக்கான அடிப்படைங்கிறான். பரவாயில்ல, செய்கிறதுக்கு அடிப்படை தான், இத்தனை மணி அடிச்சுட்டு கொஞ்சம் மழை இல்லை நான் கேட்குறேன் அவ்வளோதான். இல்லை என்னையாவது நீ மழை வேணாம், அது தப்பாக இருக்குது, ஹார்ட்கோராக கேட்குறேன்னு கத்தெல்லாம் வேணாம், என்ன மணி அடிக்க விடுன்னு கேட்குறேன் அவ்வளோதான். நீ மழை வேணாப்பா, நீ செருப்பு தைக்க வேணாப்பா, நீ பறை அடிக்க வேணாப்பா, என்ன மணி அடிக்க விடுப்பான்னு கேட்குறேன். அப்படி பேசுகிற போது ஆளுநர் போன்றவர்களுக்கு கோபம் வருது. ஏன் சாமியை நான் தானே பார்க்கணும், எஸ் அப்போ எங்கள் சாமி வந்து என் சாமியை நான் தான் பார்க்க, கோயிலுக்கு வெளியில் விட்டேன், அங்கேருந்து வந்தவன் வான் கட்டி பிடிச்சான், என்ன நீ டே பரதேசின்னு சொன்னேன், வாங்க பாயின்ட்டான். நீங்கள் போட்டுக்கிற சனாதன தர்மம் பிரான்ஸில் போய் ஜெய்ராம் கிருஷ்ணான்னு சொன்னால், ஓ வேதம் பரப்புகிறது பாருங்கள் உலகம் முழுக்குங்கிற, அங்கேருந்து ஒருத்தர் வந்து மேரிஜிஸ்டா வந்தேரிண்டா என்ன அர்த்தம்? மதங்கள் என்பது அவருக்கு விருப்பப்பட்ட உரிமை. விரும்பிய கடவுளை பரப்புவதும், விரும்பிய கடவுளை தொழுவதும், விரும்பிய கடவுளை சாமி முடிவு தொழுவதுன்னா இவன் தொழுகின்ற பிறானுகள் தொழுவது என்பது வழிபாடு. அதுக்கு எதிராக ஆர் என் ரவிங்கிற மத வித்தகர் ஆர்எஸ்எஸ்காரர் அடிப்படை பண்டலிஸ்ட் கொஞ்சம் வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10 ஆண்டு கழித்து அவர் ஏதோ ஒரு மடத்தில் உட்காந்து தன்னுடைய பேச்சையெல்லாம் போட்டு பெருமையோடு விற்று கொண்டிருப்பார். அதுவும் போனியாகும். என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும். நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.